மோட்டார் விகட நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அஜித் நடித்த வலிமை படத்தோட மேக்கிங் வீடியோ பற்றி தான் பேச போகிறோம். மோட்டார் விகடனுக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்பந்தம், அதை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அஜித் அப்படிங்கிற ஒரு ஆக்டர், ஆனால் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அவர் ஒரு பைக் ரேசராக இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு கார் ரேசராகவும் இருந்திருக்காரு. நிறைய படத்துங்களில் அவர் எப்படியாவது ஒரு பைக்கையோ காரையோ வந்து கொண்டு வந்து ஒரு ஸ்டண்ட்டு பண்ணுறத ஒரு வழக்கமாக வச்சுருந்த அப்படின்னு நிறைய படத்துங்களில். ஆனால் இப்போது எதுக்குங்க ஒரு சீனு ரெண்டு சீனு, படம் ஃபுல்லாக ஸ்டண்ட்டே பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வலிமை படத்தை எடுத்துருப்பாங்களோன்னு தோணுது இந்த மேக்கிங்கை பார்க்கும்போது. என்ன பிரச்சனை? ஆமாம் ப்ரோ, ஆக்சுவலி வந்து அந்த மேக்கிங் ஃபுல்லாகவே வந்து ஒரே ஸ்டன்ட் சீக்வன்ஸாக தான் இருந்துச்சு. நிறைய பைக்ஸு, நிறைய கார்ஸு, சேசிங்கு, ஃபைட்டிங்கு, ஃபயரிங்கு, இது தில்லாலங்கடி படத்தில் சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்டண்ட் விரும்பிகளுக்கும் பைக்கர்ஸ்களுக்கும் வந்து இது ஒரு சிறப்பான படமாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் அந்த மேக்கிங் வீடியோவில் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக அஜித் வந்துட்டுருக்காரு. வந்துட்டுருக்கும்போது சரி, ஒரு பெரிய ஸ்டன்ட் சீக்வன்ஸ் காத்துட்டுருக்கு, ஒரு பெரிய வீலிங் பண்ண போகிறான்னு யோசிச்சுட்டு போது டக்குன்னு கீழே விழுந்தாரு. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, கீழே விழுந்தாரு அப்படின்னு பார்த்தா அவர் எந்திரிச்சு நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம வந்து முன்னாடிலாம் பார்த்துருப்போம், ஜாக்கி ஜான் படத்துலலாம் பார்த்துருப்போம், ஜாக்கி ஜான் வந்து ஸ்டன்ட் சீக்வன்ஸ் பண்ணும்போது கீழே விழுவார், அதை வந்து இவங்க வந்து எடுத்து காட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் சார், ஒரு ஒரு ஆக்டர் வந்து எந்த லெவலுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம நேரடியாக வந்து நம்ம அஜித் குமார் வந்து அதை பண்ணுற பார்க்குறோம். பட் அந்தளவுக்கு வந்து ஒரு கீழே வீலிங் பண்ணும்போது விழுந்தால் ஒன்றும் ஆகாதா? ஓகே, இது வந்து இதுதான் வந்து ஒரு நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு ஒரு பெரிய நடிகர் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட்டில் வந்து கீழே விழுந்து காமிச்சிட்டாரு, இல்லை அவர் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்களும் அந்த மாதிரி வந்து ஸ்ட்வீலி பண்ணுறோம் அப்படிங்கிற போயிடக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரு ரெக்வஸ்ட்டாக மோட்டர் வீடன் சார்பாக இருக்கிற ரைடர்ஸ்க்கு சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லிடுங்க ப்ரோ. ஆமாம், நானே நேற்று வீலிங் பண்ணலாமா நீங்கள் யோசிச்சே ஒரு வேணாம் வேணாம், அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏன்னா அது எல்லாமே ரொம்ப ப்ரொடெக்டடான ஏரியாவில் ரொம்ப ப்ரொடெக்டிவ் கியர்ஸோடு பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து சில பேர்கிட்ட கேட்ட வரையுமே அது அஜித்தோட பைக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மையான்னு தெரியல, பட் இருக்கலாம், அவரோட பைக்காக கூட இருக்கலாம். அவர் விழுந்து எழுந்த உடனே அவர் வந்து எல்லாரும் ஓடி போய் அவரை தூக்குனா அவர் வந்து பைக் என்னாச்சு பைக் என்னாச்சு அப்படின்னு கேட்டாராம். நாளைக்கு ஷூட்டிங் இருக்கே பரவாயில்லையா, நாளைக்கு ஷூட்டிங்க்கு பைக் எதாவது ஆகிட போகுது, நாளைக்கு தான் ஃபைனல் சீக்வன்ஸ் இருக்குது, சேசிங் சீக்வன்ஸ் இருக்குது, ரே சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி பதறிட்டே இருந்தாராம். ஸோ அந்தளவுக்கு வந்து பைக்கு தான் ஏன் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எழுந்து நின்றுட்டார். நீங்கள் அஜித் வந்து எல்லா படத்துலேயும் எப்படியாவது ஹெல்மெட்டாவது போட்டு வந்துடுவார், ஏன்னா சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம், பைக் ஓட்டும் போது ரொம்ப சேஃப்டி முக்கியம்னு சொல்லுவார். அவர் விழுந்து எழுந்ததுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன்னா அவர் நார்மலாகவே ஒரு ரேசர். ரேசிங்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஸ் பண்ணி வின் பண்ணுறதை விட விழுந்தால் எப்படி சேஃபாக விழுறதுக்குனே ஒரு கிளாஸ் இருக்குது. விழுகிறது எப்படி விழுகிறதுக்குள்ளோ கிளாஸ். ஆமாம், ரேசிங்கில் வந்து நீங்கள் ஏதோ ஒருத்தரை முந்திட்டு போய் வின் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, சமயத்தில் விழ வேண்டியதாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விழுந்தாலும் எப்படி சேஃபாக விழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மேக்கிங்கில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் விழுந்து பவுன்ஸ் ஆகி அழகாக ரோல் அடிப்பார், அந்த அந்த ஃப்ரேம் மட்டும் கட் ஆகிடும், ஆனால் கரெக்டாக ஒரு ரோல் அடிக்கிற ஃப்ரேம் வந்து வரும். ஸோ அவ்வளோ சேஃபாக அவர் ரோல் அடித்து எழுந்து நின்றுவார். நீங்கள் ரோல் அடிக்காமல் விழுந்த மாதிரியே அப்படியே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சின்ன வயசில் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் வந்து இதை சொல்லியிருக்கார், அதாவது விழும் போது சாணி மாதிரி விழக்கூடாதுன்னுவார். சாணி அதாவது சாணி விழுறதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து போய் சப்புன் அப்படியே விழுந்துடும். நீங்கள் அந்த மாதிரி விழுந்தீங்கன்னா இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த மொத்த இம்பாக்ட் வந்து பாடி வாங்கிக்கிற மாதிரி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும், அது வாங்கிச்சோன்னா வந்து போன் உடைஞ்சிரும். ஆனால் அப்படி அப்படி இல்லாமல் பவுன்ஸ் ஆகணும், நம்ம பவுன்ஸ் ஆகி ரோல் ஆகி அந்த மாதிரி போனோன்னா நமக்கு வந்து இம்பாக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை வந்து நமக்கு ரொம்ப சேஃபாக ஆகாமல் வந்து பார்த்துக்கிறது வந்து ரைடிங் கியர்ஸ். அவர் போட்டிருந்த ரைடிங் கியர் வந்து டைனிசியோடது, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 இருக்கும் அதோட அந்த ஜாக்கெட் மட்டும். ப்ரோ அப்போ நம்ம ரைடிங் கியர்ஸ் 50,000 வாங்கி போட்டால் தான் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும்? அப்படி இல்லை, இல்லை ஒரு 5,000 ரைடிங் கியர்ஸ்லாம் இருக்குது. அதாவது முக்கியமாக ரைடிங் கியருக்குள்ள என்ன இருக்கணும்னா ப்ரொடக்டிவ் ஆர்மர்ஸ் இருக்கும், அதாவது லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து அந்த கியர்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடம், நீ, எல்போ, ஷோல்டரு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பைனலு, ஹிப்பு, இதெல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி ஓட்டுறப்ப நம்ம விழுறப்ப நம்மளோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே அந்த இடம் தான் இருக்கும் நம்ம கீழே விழுறப்ப. ஓகே, அதான் முக்கியமான இடத்துலலாம் வந்து பாதுகாக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க, ரெடி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி முட்டிக்கும் இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க கீழே விழுறப்ப அந்த முட்டி, ஆங்கிள், எது பட்டாலுமே அதை வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி சேஃபாக வந்து. இப்போ வந்து அவர் வந்து ஸ்டன்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறனால 50,000 வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக போட்டிருக்காரு. இல்லை யூஸ்வலாகவே அவர் நார்மலாகவே, இல்லை இல்லை நம்ம நம்ம டெய்லி யூஸுக்கு நான் சொல்கிறேன், இப்போ நம்ம டெய்லி யூஸுக்கு நம்ம போடுறவங்க 5,000 வாங்கி போட்டால் 5,000 போதும். டெய்லி யூஸ்க்கே ஒரு 5,000 நம்ம வாங்கினாவே அது வந்து ஒரு சேஃபான ரைடிங் கியர் தான். ஓகே, நம்ம கீழே விழுறோம் அப்படின்னா சராய்ப்பு அதெல்லாம் வந்து நம்மளை ஈஸியாக வந்து நம்மளை வந்து பாதுகாத்துரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரைடிங் கியர் யூஸ் பண்ணியிருக்காரு.
அதனால் வந்து ரொம்ப எந்த ஒரு அடியும் இல்லாமல் எழுந்து நின்று அவர் அடுத்த நாள் வந்து ஷூட்டிங் போனார். இந்த அடுத்த நாள்லேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. என்னென்னா, இந்த விழுந்த பைக் இருக்கு இல்லையா, இந்த பைக்கோட அலாயு அதாவது ரிம்ஸு இதெல்லாம் பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த வண்டியை வந்து நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, எம்வி அகஸ்தா கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வண்டி வேறு யாருக்கையாவது இருக்கா, யார் ஓனர்ஸ் இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டப்போ பெங்களூரில் பக்கமாக ஒருத்தர் இருக்காருன்னு அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அவங்க கான்டாக்ட் வாங்கி இவர் அஜித்தே பேசியிருக்காரு அவங்ககிட்ட, இந்த மாதிரி வந்து படத்துக்கு வந்து உங்கள் வண்டி வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவரே பேசி அதுக்கப்புறமா அந்த வண்டியை வாங்கி சேசிங் சீன் எடுத்ததான் அடுத்த நாள் வந்து தகவல் வந்திருக்கு. ஸோ அவரே வந்து இப்போ பேசி அந்த வண்டியை வாங்கி அந்த படத்துக்காக பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் கூட நிறைய ரைட்ஸ் அவர் போயிட்டாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறமா இந்தியா ஃபுல்லாக நிறைய ஒரு ரவுண்டு, இல்லை ரஷ்யாவில் கூட வந்து அந்த ஒரு பிஎம்டபிள்யூ ஜிஎஸ்ல வந்து ஜிஎஸ்ல வந்து ஒரு ரவுண்டு. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் ஒரே ரைடிங் மோட்ல தான் அவர் இருக்கு அப்படி. ஸோ அதனால வந்து ஸ்டண்ட்ல இருந்து பைக் ஸ்டண்ட்ல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக பைக்லயே வந்து ரைட் போறாரு. ஆமா, ரைடு அந்த மோட்ல தான் இருக்காரு. ஸோ படத்துக்கு கூட ஒருவேளை ரிலீஸ்க்கு ஒருவேளை பைக்லயே வந்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிச்சு பாருங்க. அவர் வந்து அஜித் குமார் வந்து படத்துக்கு வந்து பைக்ல வர்றாரு அப்படின்னு எங்க அவர் பார்க்கவே முடியாது, எந்த படத்துக்காவது அப்படி வந்திருக்காரு அவரு. பட் இருந்தாலும் இந்த என்னதான் வந்து படத்துல வந்து பயங்கரமா வந்து நரம்பெல்லாம் புடைக்கிற மாதிரி பயங்கரமான ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்து எல்லா பைக் எடுத்துகிட்டு பண்ணாலும் அதையே நாமளும் ரியல் லைஃப்பில் பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அது எல்லாமே ரொம்ப ப்ரொடக்டிவாக பண்ணக்கூடிய விஷயங்கள். மோட்டர் விகடன்லேயே கூட நிறைய புது வெஹிக்கல்ஸை வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். ரிவ்யூ பண்ண போகிறப்ப ஃபுல் ரைடிங் இயர்ஸோட தான் ரிவ்யூ பண்ணுவோம். ரொம்ப சேஃபான என்விரான்மெண்ட்டில் தான் வந்து ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி படத்தங்கள்லாம் பார்த்து நம்ம அஜித்தே வந்து அந்த மாதிரி ஸ்டண்ட்லாம் பண்ணுறாரு, அவரோட ரசிகன் நானும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் மோட்டர் வீடன் சார்பாக இதை நாங்கள் சொல்லியே ஆகணும். அந்த மாதிரி ஸ்டண்ட்லாம் எதுவும் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருந்தால் அதை கற்றுக்கிறதுக்கு முறையான இடங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ரேசிங் கிளப்பில் போய் ஜாயின் பண்ணி அங்கே போய் நீங்கள் ட்ராக்ல வந்து அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கற்றுக்கலாம். ஸோ அங்கே போய் நீங்கள் என்விரான்மெண்ட் அந்த ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டில் பண்ணுறப்ப உங்களுக்கு எல்லா ப்ரொடெக்ஷனும் அவங்க கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் டேமேஜஸை தவிர்த்துற முடியும். ஸோ இதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான ஒரு கருத்து. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ரைடிங் கியர்ஸோட ரைட் பண்ணுங்கள் லாங் ட்ரைவ்ஸ் போகிறதா இருந்தால். அடுத்து நம்ம வந்து ஒரு படத்துக்கு வெயிட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரிவ்யூவோட உங்களை அடுத்து வந்து பார்க்கலாம். ரைட், சேஃப், தேங்க்யூ, பை.